ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். தயவு செஞ்சு எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ, அதாவது இந்த பிக் பாஸ் 8ல வந்துட்டு இந்த விஷயம் மட்டும் வரவே இல்லையே, இது வரும், வரதுக்கு டைம் ஆகும் அப்படின்லாம் போயிட்டுருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா டபால் வந்துருச்சு. என்னப்பா வருது போதுன்றீங்க, டபால் வந்துருச்சுன்றீங்க, என்னப்பா வந்துச்சு அப்படி என்னப்பா அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு வருஷமும் பிக் பாஸ் அந்த சீசனுக்குள்ளே ஒரு காதல் மலரும், இது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாரம் 5 வாரம் கழித்து தான் தெரியும். ஆனால் இங்கே இந்த சீசன் 8ல எல்லாமே முன்கூட்டியே வந்துடுது. எவிக்ஷன் ஒரே நாள் நடந்துருச்சு, சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வாரத்தில் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த லவ்வுமே 2வது வாரம் ஸ்டார்டிங்கில் வந்துருச்சு. அது யாருக்கு வந்துச்சு அப்படி கேட்டிங்கன்னா, தர்ஷா குப்தாக்கு. தர்ஷா குப்தாக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஹார்ட் வந்துட்டு வீக் ஆகிற போகுது. ஏன்னா தர்ஷா குப்தாக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாங்க, எங்கள் சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு அவ்வளோ மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால தாங்க அவ்வளோ ஓட்டு வருதான். அப்போ தர்ஷா குப்தாக்கு 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எங்கெங்கே ஓட்டு வருது, அவங்க 9வது பிளேஸில் இருக்காங்க. சரி, ஆல்ரெடி வந்து நான் ஓட்டிங் அனாலிசிஸ் போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நேற்று வந்து கும்பலாக வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சைட் எடுக்கிற மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏ, நம்மளுக்கு என்ன சைட் எடுக்கிற மேட்டர்னு ஜாக்லின் கேட்கும்போது தர்ஷா குப்தா வந்துட்டு, இல்லை நம்ம ஒருத்தவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒன்று தோணும்ல ஜென்ஸை பார்க்கும்போது, அந்த மாதிரி இங்கே வந்துட்டு எனக்கு தோணிருச்சு, தோணவுடனே நானும் ஆசைப்பட்டுட்டேன், ஆனால் அவருக்கு மேரீடு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் வந்துட்டு அண்ணாவை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்ஸ் ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தோணிச்சுனாவே முடிஞ்சுது, அதுக்கப்புறம் அவங்க அண்ணான்றாங்களோ தம்பின்றாங்களோ மாமான்றாங்களோ அது அடுத்தது. ஒன்ஸ் அந்த ஒரு விஷயம் தோணுது பாருங்கள், ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, அது ஒன்று தோணது தான். அதை வந்து அவங்க சொன்ன உடனே எல்லாருமே வந்து ஷாக்கிங், யார் யார் யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு இது பண்ணுறாங்க. இதில் சாச்சனா தான், அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாச்சனா வர வர சரியே இல்லை, அவங்களுக்கு விளையாட தெரியுதா தெரியலையான்னு தெரியல, இதுக்கு முன்னாடி பிக் பாஸை பார்த்தாங்களா இல்லையான்னு. சரி, கையில் எழுதி காட்டுக்கலாம், இந்த மாதிரி கையில் எழுதி காட்டினது பேப்பரில் எழுதி காட்டினதுக்கு தான் வந்துட்டு கமலாசன் அவர் வச்சு செஞ்சிருப்பாப்பில், ஏன்னா இதெல்லாம் வந்து விதி மீறல். சுற்றி கேமரா இருக்குன்னா கேமரா முன்னாடி பேசுங்க, அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், நீங்கள் குசு குசுன்னு பேசுறதுக்கு நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வேறு சொல்லி கடைசியில் வந்து ஓ அவங்களான்னும்போது இந்த பக்கம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அன்ஷிதாக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி போச்சு, எங்கே அந்த லிஸ்ட்டில் 600 பேர் வந்துருமோன்னு. பட் கடைசி வரைக்கும் வரல, அது வேறு விஷயம். ஆனால் அன்ஷிதா வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் காம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, மேரீட் அப்படின்னு பார்க்கும்போது தீபக்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப வயசான மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சும், ஊரடைஞ்ச விஷயம் உலகறிஞ்ச விஷயம், கடைசியில் சத்யாதான் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றது சொல்லுங்கள். ஸோ தர்ஷா குப்தா யார் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா மேரீட் அப்படின்போது இந்த செட்டில் வந்துட்டு நம்ம சத்யா, தீபக், அர்ணவ், அப்புறம் வேறு யார், ரஞ்சித் சார், அப்புறம் வேறு யாரும் இல்லை, ஃபேட்மேன் அவங்க வெளியே போயிட்டாங்க, மற்றவங்களும் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் அப்படின்போது கண்டிப்பாக வந்துட்டு அப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள், இது வந்து சத்யாவா இல்லை வேறு யாராவதா, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.